பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்திய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் 2 நாள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்த முகாமை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் இளம் வயது திருமணம் அதிக அளவில் நடைபெற்றதாகவும் அதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சைல்டு மேரேஜ் வந்து சில இடங்களில், குறிப்பாக உள்ளிட்ட ஏரியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாசம் ரிவ்யூ பண்ணும்பொழுது இந்த பகுதியில் குழந்தை திருமணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி டீனேஜ் ப்ரெக்னன்சி, குழந்தை திருமணம், இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸு சில இடங்களில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எப்படி இது குறைக்கலாம், இதனால் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்குண்டான என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இருக்குது, பெண்களுக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அவர்களோட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது, அவருடைய சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் துணை இயக்குநர் விஜயலட்சுமி, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனா்.